துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா ஆபத்துக்களுக்கும் விலக்கி காத்து கொண்டார். கர்த்தருடைய கிருபையினால் தாவீது ஆபத்துக்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். இப்போது அவர் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து கர்த்தர் தனக்கு செய்த உதவிகளையெல்லாம் நன்றியோடு நினைவு கூறுகிறார். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளையெல்லாம் நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். கர்த்தர் செய்த உதவிகளை நாம் மறந்து விடுவோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மால் வளர்ச்சி பெற முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் 10 குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார். அவர்களில் ஒருவன் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவிடம் நன்றி சொல்ல வந்தான். சுத்தமான மற்ற 9 பேரும் இயேசு கிறிஸ்துவிடம் நன்றி சொல்ல வரவில்லை. இயேசு கிறிஸ்துவோ தன்னிடம் நன்றி சொல்ல வந்தவனிடம், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே என்று கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த 9 பேரில் ஒருவராக இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை பல ஆபத்துக்களிலிருந்து விடுவிக்கிறார். நம்முடைய ஆபத்துக்களும் பிரச்சனைகளும் பெரிதாக இருக்கும்போது கர்த்தருடைய உதவியும் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. நாம் அதிகமாய் கஷ்டப்படும் போது கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் அதிகமாய் எதிர்பார்ப்போம். கர்த்தர் நம்மை பெரிய ஆபத்துக்களில் இருந்தும், பெரிய பிரச்சனைகளில் இருந்தும், பெரிய நெருக்கங்களில் இருந்தும் விடுவிக்கும் போது கர்த்தருக்கு நாம் சொல்லுகிற நன்றியும் பெரிதாய் இருக்க வேண்டும். நம்முடைய துதிகளும் ஸ்தோத்திரங்களும் அதிகமாய் இருக்க வேண்டும். தாவீது தனக்கு வந்த ஆபத்துக்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறார். சத்துருக்கள் தாவீதை சூழ்ந்து வளைந்து கொண்டார்கள். தன்னுடைய சுயபலத்தினால் தன்னால் தப்பிக்க முடியாத சூழ்நிலையில் கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தன்னை தன்னுடைய சத்துருக்களுக்கு விலக்கி ரட்சித்ததை தாவீது நன்றியுள்ள இருதயத்தோடு நினைவு கூறுகிறார். தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறார். நம்முடைய எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் கர்த்தர் மாத்திரமே பாத்திரராக இருக்கிறார். நம்முடைய ஜபங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரிடத்தில் மாத்திரமே ஏறெடுக்க வேண்டும். அவர் நம்முடைய துதிக்கு பாத்திரராய் இருப்பதினால் அவர் செய்த நன்மைகளையும் அவருடைய கிருபைகளையும் அவருடைய இரக்கங்களையும் நன்றியோடு நினைத்து அவரை துதிக்க வேண்டும். கர்த்தர் தாவீதின் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி அவரை ரட்சித்தார். இதற்காக தாவீது கர்த்தரை துதிக்கிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தரை துதிக்கும் போது தனக்கு இனிமேலும் அவருடைய உதவியும் ஒத்தாசையும் ரட்சிப்பும் கிடைக்கும் என்று தாவீது எதிர்பார்க்கிறார். தன்னுடைய எதிர்பார்ப்பை பற்றி தாவீது சொல்லும்போது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். தாவீதுக்கு ஏற்கனவே பல ஆபத்துக்கள் வந்தது. அவருடைய சத்துருக்கள் மூலமாய் அவருக்கு அநேக சதி மோசங்கள் உண்டாயிற்று. அவருக்கு விரோதமாக கண்ணிகள் வைக்கப்பட்டிருந்தது. இவை எல்லாவற்றில் இருந்தும் கர்த்தர் தாவீதை மீட்டு ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் தனக்கு செய்த உதவிகளையெல்லாம் தாவீது நன்றியோடும் ஸ்தோத்திரத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். மரணக்கட்டுக்கள் தாவீதை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் அவரை பயப்படுத்திற்று. பாதாள கட்டுக்கள் தாவீதை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் அவர் மேல் விழுந்தது. தாவீதின் சத்துருக்கள் பேலியாளின் ஜனமாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஜலப்பிரவாகத்தைப் போல் தாவீதின் மேல் விழ வருகிறார்கள். தாவீதுக்கு அதிகமான நெருக்கம் உண்டாயிற்று. அவருடைய சுயபலத்தினால் இந்த நெருக்கத்தில் இருந்து அவரால் தப்பிக்க முடியாது. துர்ச்சன பிரவாகம் தாவீதை பயப்படுத்திற்று. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தாவீது கர்த்தரையே நம்பியிருக்கிறார். கர்த்தரை நோக்கி அபயமிட்டால் அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு தனக்கு உதவி புரிவார் என்று தாவீது விசுவாசிக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் ஜபங்களை கேட்கிறவர். நம்முடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஏற்ற வேளையிலே பதில் கொடுக்கிறவர். தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல நெருக்கங்களும் ஆபத்துக்களும் உண்டாகலாம்.
இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் கலக்கமடையாமல் கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிட வேண்டும். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். நாம் கூப்பிடுவது அவருடைய சந்நிதியில் போய் அவருடைய செவிகளில் ஏறும் என்று நம்ப வேண்டும். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு உதவி செய்யும் போது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட நமக்கு அவரை துதிக்க வேண்டிய கடமை உண்டு. நம்முடைய கர்த்தர் துதிகளுக்கு பாத்திரராயிருக்கிறார். தாவீதுக்கு நெருக்கம் உண்டான போது அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். தன்னுடைய ஆபத்துக்களையும் பிரச்சனைகளையும் சத்துருக்களையும் பற்றி தாவீது தேவனை நோக்கி அபயமிட்டார். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். தாவீது சத்துருக்கள் மத்தியில் ஆபத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருந்தாலும் தாவீதின் அபய சத்தத்தை கேட்டார். தாவீது கூப்பிடுவது கர்த்தருடைய சன்னதியில் போய் அவருடைய செவிகளில் ஏறிற்று. தாவீது தன்னுடைய இருதயத்தில் இருந்து அபயமிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அவருடைய விண்ணப்பங்களை கவனித்து கேட்டு அவர்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து தாவீது கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார். கர்த்தரை பற்றி சொல்லும்போது துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறார். மனுஷரை பிடிக்கும் கண்ணிகள், இருதயத்தை கடினப்படுத்துதல், விக்கிரக ஆராதனை, பொறாமை மரணத்திற்கு காரணமானது, நீதிமானுக்கு எதிராக துன்மார்க்கனின் சதி ஆலோசனை, பாவம், மதிகேடனின் உதடுகள், பக்தி இல்லாமை, கோபம், துன்மார்க்கமான கிரியைகள், மனுஷ பயம், கிறிஸ்துவை மறுதளித்தல். நெருக்கத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்: கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், தேவனை நோக்கி அபயமிட வேண்டும்,